ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓமனப்பெண்ணே படத்தோடைய விமர்சனம். இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கார்த்திக் சுந்தர். ஸ்க்ரீன் பிளே பை கார்த்திக் சுந்தர், தீபக் சுந்தரராஜன், சஞ்சீவ். டைலாக்ஸ் பை தீபக் சுந்தரராஜன். மியூசிக் விஷால் சந்திரசேகர். இதில் நடிச்சிருக்கிறது ஹரிஷ், கல்யாண், பிரியா, பவானி, சங்கர், அஸ்வின், அன்புதாசன், அபிஷேக் அண்ட் வேணு அரவிந்த். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் எல்லாருக்குமே. அண்டு சொல்லணும், அஸ்வின் வந்து ஒரு கெஸ்ட் ரோல், அப்படி ஒரு குட்டி ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல், ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக, ஒரு பொறுப்பற்ற ஒரு பையன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மிஸ்டேக் பண்ண ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வந்து சரியாயிடும் இதெல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி. அதில் வந்து இப்போ பொண்ணு பார்க்குறதுக்காக தப்பாக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க பையனோட ஃபேமிலி. அங்கே ஒரு டோர் லாக் ஆன ரூம்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து போகிற கதை தான். இவங்க ஃப்ளாஷ்பேக் இவங்க சொல்லுவாங்க, அவங்க ஃப்ளாஷ்பேக் இவங்க சொல்லுவாங்க, ரெண்டுமே மாறி மாறி வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. அந்த ஃபன், அந்த ரொமான்ஸ், அந்த எமோஷன்லேயே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக போயிடுது. செகண்ட் ஹாஃபில் வந்து நமக்கு தெரியும், ஓகே, ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஹீரோ கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸில் வரப்போகிறாங்க. அது மூலிமா அவங்களுடைய அந்த ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆகிடும், இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிளான விஷயமாக இருந்தாலும், அந்த எமோஷன்ஸ், அந்த ரொமான்ஸ், அந்த டயலாக்ஸு, அந்த ஃபன்னி சீன்ஸ், அது மூலிமா வந்து அந்த ப்ரெடிக்டபிளாக இருக்கிற ஸ்டோரியை அழகாக ப்ரெசென்டபிளாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் என்னென்ன டிக், எங்கெங்கே டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஹரிஷ், கல்யாண் அண்ட் பிரியா, பவானி, சங்கர் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அஸ்வின் அந்த வந்த குட்டி நேரத்துலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்காங்க. ஹேண்ட்ஸம்னஸ்க்கு வந்து ஹரிஷ், கல்யாண் அண்ட் அஸ்வின்குள்ளே ஒரு காம்படிஷன் கூட சொல்லலாம். ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க நடிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து என்ன ரோல் இருக்கோ அதை வந்து அழகாக ஃபீல் பண்ணி அழகாக வந்து டெலிவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக டிக் வாங்கக்கூடிய இடம். அண்ட் சப்போர்ட் காஸ்ட், வினு அரவிந்தாக இருக்கட்டும், அன்புதாசனாக இருக்கட்டும், அண்ட் அபிஷேகாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வினு அரவிந்த் இன்ஃபேக்ட் வந்து அந்த அப்பாவோட கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து நேச்சுரலாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் டிக் வாங்கக்கூடிய இடம். இன்னொரு டிக் வாங்கக்கூடிய இடம் வந்து விஷால் சந்திரசேகருடைய மியூசிக். ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே டிக் வாங்கக்கூடிய இடம். டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் குவிக்கராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கலாம். மற்றபடி படம் வந்து நீங்கள் தாராளமாக ஹாட் ஸ்டாரில் 22nd அக்டோபர் ஃப்ரைடே நீங்கள் பார்க்கலாம். படம் ஒரு ஒர்த் வாட்ச். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.